அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிஸ் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்னைக்கு நாங்க நான் ரெடி பண்ண இந்த ரெண்டு அனலாக் டைப் ஆம்பிளிஃபயர் பத்தி பார்க்க போறோம். அனலாக் ஆம்பிளிஃபயருக்கும் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயருக்கும் என்ன டிஃபரன்ஸ், அனலாக் ஆம்பிளிஃபயர் பெஸ்டா டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் பெஸ்டாங்கிறதுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்த வாரமோ இல்லை ஒரு 10 நாளைக்குள்ள போடுறேன். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அனலாக் ஆம்பிளிஃபயர் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர்ல பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ டீட்டெயிலாக எடுத்து போடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து M200, இது M100. இப்போ பார்த்தீங்கன்னா M100ல கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்கேன் ஆம்பிளிஃபயர். M200 மெத்தேட்லேயே M100 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவை அது ஃபோக்கஸ் மாறுறது பக்கத்தில் வேணால் ஃபோக்கஸ் பண்ணி மாற்றி விடணும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க, அதாவது நெட்ஒர்க் போர்டுன்னு சொல்லிட்டு பழைய மெக்கானிக்கெல்லாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் அப்படிம்பாங்க. இந்த நெட்ஒர்க் போர்டுங்கிறது பெரிய காமெடியே இருக்குது. நான் ஒரு டைம் போய் சேவன் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும்போது ஒருத்தர் வந்து நெட்ஒர்க் போர்டு கொடுங்க அப்படின்னாங்க. இது என்ன நெட்ஒர்க்கில் உட்காகும், வைஃபைல உட்காவோமா ப்ளூடூத் உட்காவோம்னு கேட்டேன். சரி எதுக்கு கூட்டு, எனக்கு ஒரு போர்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது தெரிஞ்சது கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது. கிராஸ் ஓவரை நெட்ஒர்க் போர்டுன்னு சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பழைய ஆளுங்க நெட்ஒர்க் போர்டு மக்கள், இப்போ வந்து கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஸ் ஓவர், சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய போர்டு. ஸோ ஒரு பழைய ஸ்பீக்கர் வந்து கழட்டி எடுத்தோம். இது ஒரு கிராஸ் ஓவர். இதில் பார்த்தீங்கன்னா இண்டக்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, இது ஒரு கெப்பாசிட்டர் தான். இது பழைய காலத்து கிராஸ் ஓவர். ஸோ இதை வச்சு வீடியோ பண்ண போகிறதுல சும்மா சாம்பிளுக்கு போட்டேன். இந்த இன்றைக்கி எதை வச்சு வீடியோ பண்ண போகிறேன்னா ஜிப்பு கிராஸ் ஓவர். இது பார்த்தீங்கன்னா ஜிப் கம்பெனியோட கிராஸ் ஓவர். பார்த்தீங்கன்னா இது வந்து 8 ஓம்ஸு, இது 4 ஓம்ஸு, இதுவும் 4 ஓம்ஸு. அடுத்த வீடியோ வந்து சீக்கிரட்டாக கொண்டு போகணுங்கிறதுக்காக இதுக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிக்கல. அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஜிப்பு கிராஸ் ஓவர் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதில் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கட் ஆஃப் ஆகுது, ஊஃபர் இடத்துல கட் ஆஃப் ஆகுது, மிட் இடத்துல கட் ஆஃப் ஆகுது, ஃபியூட்டர் இடத்துல கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது மூணையுமே வந்து 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீசோ ட்யூட்டருக்கு வரக்கூடிய கிராஸ் ஓவர், இதையும் சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ண போகிறோம், சவுண்ட் டெஸ்ட்டும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி ஸ்பீக்கரோட கிராஸ் ஓவர், இதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, உள்ள எப்படி கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஓவர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். அடுத்த வாரத்தில் இந்த வீடியோ போகிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா த்ரீவே கிராஸ் ஓவர் தான் வாங்கிக்கேன். அதுக்காக த்ரீவே கிராஸ் ஓவர்ங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஜிப் கம்பெனியில் டியூட்ரு, ஒரு மேக்னட் டியூட்ரு. இது பார்த்தீங்கன்னா ஜிப் கம்பெனியில் ஊஃபரு. இது பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச். ஸோ த்ரீவே கிராஸ் ஓவர் வச்சு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மூணு காம்பனட்டுமே இருக்கு, கிராஸ் ஓவரும் இருக்கு. ஸோ இதை வச்சு வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். இது வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு, எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வீடியோவில் உள்ளே பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரமானது புதன் வியாழனில் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓவர்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது டெக்னிக்கல் வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்த வீடியோ தான் இந்த கிராஸ் ஓவர் வச்சு சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி போடுவேன். இப்ப வந்து இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ள என்னென்ன காம்பனன்ஸ் போட்டிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, முக்கியமா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. இப்ப வந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கும், ரெண்டுமே அனலாக் ஆம்பிளிஃபயர் தான். ஃபஸ்ட்டு பார்க்குறது இது வந்து M200, இந்த பக்கத்து M100. ஸோ பார்த்தீங்கன்னா M100க்கும் M200க்கும் கேபினெட்டில் வித்தியாசம் இருக்குது. இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா பெரிய கேபினெட்டு, இந்த கேபினெட் சின்ன கேபினெட்டு. இந்த ஆம்பிளிஃபயர் ஒருத்தர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வந்தார், சின்ன ஆம்பிளிஃபயராக இருக்குது அப்படின்னாரு. இந்த ஆம்பிளிஃபயர் தான் 3 ரேஞ்சு ஹைட் வரும், இது 4 ரேஞ்சு ஹைட் வரும், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ரேஞ்சு ஹைட்டு, யூடியூப்பில் பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியல உங்களுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சு ஹைட் தான். இது பார்த்தீங்கன்னா பெரிய கேபினெட்டு, பெரிய ஆம்பிளிஃபயர். இது வந்து ஸ்லிம் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேமிலி பேர் சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைட்னு எடுத்தேன், இதில் மொத்தம் 7 கண்ட்ரோல் வரும், இதில் 8 கண்ட்ரோல் வரும். 7 கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூமு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்வூஃபரு, ட்ரிபிள் பேஸு, சாம்கான் கம்பெனியோட யூஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சேம் அப்படியே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா வரும். அது என்னென்னா சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ஒரே ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா வரும். இதுலேயும் சாம்கான் போர்டு தான் யூஎஸ்பி போர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி சுவிட்ச் ஒர்க் ஆகும், யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் சுவிட்ச் ஒர்க் ஆகும். ஆக்ஸில் 2 ஆக்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கு, யூஎஸ்பியில் என்னென்ன ஆப்ஷன் வரும் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு M100 சொல்லிட்டு ஏன் பேர் வச்சுருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி
M100 மாடலில் 20.025 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவோம். ஸோ 20.025 ஆம்பியருங்கிறப்ப ஒரு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் எடுத்துற மாதிரி கணக்குனால தான் அப்போ அந்த மாடலுக்கு M100 பேர் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் முதல்ல போட்ட ட்ரான்ஸ்ஃபார்மரோட நம்ம வந்து ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், வித் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 24V 6 ஆம்ஸ் வர மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா இது M100 சொல்ல முடியாது, M115 சொல்லணும். இருந்தாலும் அந்த மாடலை பேஸ் பண்ணதுனால M100 சொல்லிட்டு இருக்கோம். 2038 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை 21V கொடுத்தா மட்டும்தான் எனக்கு நல்லா ஆடியோ கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 20020 கொடுக்கும்போது 2038 ஆடியோ கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாத படுற மாதிரி தெரியுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து 24V மெயினாக சூஸ் பண்ணுறேன். 24V யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா STK IC வந்து 24V BTL மோனோவுக்கு தாங்கிறது இல்லை. இப்போ வர STK IC சைனா ஐசி தாங்காது, 20V கொடுத்தா தான் தாங்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா STK IC பதில் இப்போ STK மோடல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 24V நல்லாவே தாங்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர்லையும் ஒரு பெரிய மேஜரான ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா யூடியூபர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா 20-30 போர்டில் சிங்கிள் பவர் சப்ளை போர்டு தான் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது டூயல் பவர் சப்ளையில் 20-30 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டூயல் பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு 12-12 டிரான்ஸ்ஃபார்மரை DC-ஆக மாற்றி அதை வந்து ப்ளஸ் வோல்டேஜாகவும் மைனஸ் வோல்டேஜும் கன்வெர்ட் பண்ணி இது கொடுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 12V DC-ஆக மாற்றும் போது 17V வரும். ஸோ ப்ளஸ் 17V மைனஸ் 17V கிரவுண்டு இப்படி இந்த போர்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து 24V டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டூயல் பாசிபிளே மாற்றி திரும்பி அதை கொடுத்துருக்கு. இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா DC-ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 34V ப்ளஸ் 34V மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ரெண்டுமே டூயல் பவர் சப்ளை ஒர்க் பண்ணுற ஐசி. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு மட்டும் தான் இந்த மாதிரி டபுள் பவர் சப்ளை எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோ பவர் ஆம்பிளிஃபயர்லையும் ரெண்டு தனித்தனி பவர் சப்ளை கொடுத்துருக்கு. இந்த போர்டு தனி பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த போர்டு தனி பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24-024 தனி டிரான்ஸ்ஃபார்மரும் தனி வைண்டிங் பண்ணியிருக்கு, 12-12 தனி வைண்டிங் பண்ணியிருக்கு. 12V இந்த 20-30 ஐசிக்கு தனியாக வைண்டிங் பண்ணியிருக்கேன், 24V இந்த STK மோடுக்கு வைண்டிங் பண்ணியிருக்கேன். ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டேப்பிங் தனித்தனியாக எடுத்துருக்கு. நல்ல ஆடியோ கிளாரிட்டி, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு கம்பெனி செட்டில் இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் வைண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தடை நம்மளும் ஃபாலோ பண்ணிருக்கோம். இந்த மெத்தடில் நான் நிறைய ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆடியோ கிளாரிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நாய்ஸுங்கிறது கிடையாது, ஹம்மிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. செட்டு வந்து ஆன்லுக்குதே தெரியல. ஆன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா டபார்னு சவுண்டு வரல, லைட்டாக டொப்புங்கிற சவுண்டு தான் வருது. ஆஃப் பண்ணும்போது பெருசாக இந்த சவுண்டு வரல, லைட்டாக டொப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு தான் வருது. இந்த மாதிரி பவர் சப்ளை ரெண்டு பவர் சப்ளை எடுக்கும்போது ஸ்பீக்கர் பொசிஷன் கிடையாது. இப்போ 24V DC-ஆக மாற்றுறதுக்கு 4700V 50V கெப்பாசிட்டர் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 12V பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 2200 யூஸ் பண்ணியிருக்கேன். 2200 பேரல் பண்ணி போட்டிருக்கேன். டயோடு பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் டயோடு தான், 4x8 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன், என்ன பிராண்டுன்னு சொல்ல, இது வந்து ஹைடெக் கம்பெனியோட 20-30 டுவெல் பவர் சப்ளை போர்டு. இது வந்து பீட்ஸ் கம்பெனியோட ஒரு STK மோடுல், பீட்ஸ் கம்பெனியோட STK மோடுல். இது வந்து ஒரு சீரியோ போர்டு, இதை வந்து BTL மோனோவாக கன்வெர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோலாஜிக் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே போர்டு. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் கம்பெனியோட V2 அப்படிங்கிற போர்டு. இதில் ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா சப்வூஃபர் பேஸ்டபிள் போகாமல் டேரெக்டாக சப்வூஃபர் வந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பேஸ்டபிள் ஆல்ட்ரு பேஸ்டபிளில் எந்த சேஞ்ச் பண்ணாலும் சப்வூஃபரில் எந்த சேஞ்சுமே ஆகாது. அதாவது சப்வூஃபருக்கு பேஸ்டபுக்கு சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துட்டேன். ஒயரிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டுக்கு உள்ளேயே வந்துடும். அதிகப்படியான ஒயர் வெளியே தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் கண்ட்ரோல் ஒயரிங்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புரோலாஜிக் போர்டு, ரெண்டு ஆம்பு போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர். ஆம்பிளிஃபயர் மெத்தேடு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சாச்சு. நல்ல ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக எடுத்து கொடுக்குது. M200 இதையும் நான் சொல்லிடுறேன். M200 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது 24-0-24 8 ஆம்ஸு. அப்புறம் கெப்பாசிட்டர் 10000 மைக்ரோஃபார்ட் 50V சாம்சங் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 6 ஆம்ஸ் டயோடு 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இது 12V வந்து ஃபேனுக்கு ரெகுலேட்டர், இது 5V யூஎஸ்பி போர்டுக்கு ரெகுலேட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் செக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா 7265 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் பாஸ் சப்ளை தான். அடுத்தது அதே பீட்ஸ் கம்பெனியோட ஒரு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு STK மோடுல் தான், பீட்ஸ் கம்பெனியோட சப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் போர்டு. இதில் வந்து புரோலாஜிக் செக்ஷனை மூணாக பிரித்து போட்டிருக்கேன். பேஸ்டபிளுக்கு தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ்டபிள் போர்டும், சப்பு பிரிக்கு சக்தி கம்பெனியோட சப்பு பிரி போர்டும், சரவுண்டுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். பை சேனலில் 3 சேனல் மூணு கெய்னர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சப்வூஃபருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கண்ட்ரோல் கண்ணெல்லாமே சீல்டு ஒயர் போட்டு
தனித்தனி கிரவுண்டு கொண்டு வந்திருப்பேன். இந்த ஆம்பிளிஃபயர் பின்னாடி ரெண்டு ஃபேன் ஓடிட்டு இருக்கும், அந்த ஆம்பிளிஃபயர் ஒரு ஃபேன் மட்டும் தான் வரும். ஸோ அவ்வளோதான், இந்த ஆம்பிளிஃபயருக்கும் அந்த ஆம்பிளிஃபயருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அவ்வளோதான். இந்த M100க்குள்ள என்னென்ன காமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். M100 மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி M100லேயே நான் இன்னொரு ஐடியா பண்ணேன், என்னென்னா அந்த 5 சேனல் எஸ்டிகேசி போர்டு போட்டு M100 ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியலாக பண்ண முடியாத சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதனால் அந்த மாடல் வந்து கஸ்டமருக்கு யாருக்கும் ரெடி பண்ண வேணாம் சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஸோ இந்த ஐசி போர்டு போட்டு இந்த எஸ்டிகே மாடல் போட்டால் நல்ல ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சப்வூஃபருக்கும் 4 ட்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை நல்லா நீட்டாக ரெடி பண்ணிருக்கோம். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆம்பிளிஃபயரை கன்யூ பண்ணாலும் முடிவு பண்ணியாச்சு. M100 அப்படிங்கிறப்ப அடுத்த டைப் இதே டைப்பில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ப்ரோலாஜிக் போர்டு எந்த போர்டு கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்தலாம். M200 பொறுத்தவரையும் எந்த சேஞ்சுமே கிடையாது. M100 மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டு மற்றவங்க செட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட்டு பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் தான் பாட்டு போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்ல இருந்து அதுல இருக்க இன்டர்னல் ப்ளூடூத் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். மைக்கு கூட பாத்தீங்கன்னா போன் மைக்ல தான் காலர் மைக் இருக்கனாக்கல. சோ பாத்தீங்கன்னா இதோட ஆடியோ டெஸ்ட் சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த டைப் பவர் சப்ளை எல்லாம் ஒரு ஆம்ப் ரெடி பண்ணும்போது சரி ரிசல்ட் எடுத்துக்கோங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கிளியரன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா சப் பேஸோட லெவல் அதிகமாக இருக்குது. ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி காமிக்குது. சிம்பிள் பாருங்கள். பேஸ் அதிகமானால பாட்டு கிளியரன்ஸ் இல்லாமல் தெரியுது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் நல்லா கிளீனாக கிடைக்கும். அதுக்காக போட்டேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது, அதனால ஏதோ கட் பண்ணிட்டு போகிற மாதிரி சப்பு ஃபுரோட மூவ்மெண்ட் க்ளோஸ் அப்ல பாருங்க. இடமே இல்ல. பை பை. இடமே இல்ல. பை. ஆமா வண்டசாமி. இதுக்கு மேல M200ல சவுண்ட் டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் எடிட்டிங்கில் சவுண்டு கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மேட்ச் ஆகல. சப்பு பேஸில் அவ்வளோ கிளியரான பேஸ் கிடச்சது. இப்போ வந்து சப்பு ஒரு மூமெண்ட்டை பார்க்கலாம். இது வந்து பார்த்தா பேக் ராபரி சீனு. கெயின் கம்மியாக இருந்து சொல்லிட்டு கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சிங்க் ஆகாமல் போயிடுச்சு.
இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயருமே நாங்கள் பார்த்தோம், இந்த ரெண்டு ஆம்பிளிஃபயருக்கான சவுண்ட் விஷயமே பார்த்தோம். நீங்கள் வந்து ரிவ்யூ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு ஆம்பிளிஃபயர் வித்தியாசமாக பாடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் செட்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா M200 சபு பேஸு கொஞ்சம் கெயின் கம்மியாக வருது. கொஞ்சம் கெயின் ஏற்றினா தான் நல்லா ஏறுதுங்கிறது எனக்கே நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் இந்த ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அனுப்புவோம். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.2 பவர் ஆம்ப் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 12 போட்டு டிரைவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு 5.2 பவர் ஆம்ப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆம்பிளிஃபயர் வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.